Hi friends, in this video, cake top la eppadi name edudrathu abdingra video danga paakaporom. Beginners ku rombave useful ah irukum. Video va skip pannama paarenga. Pudusa cake business start pandravangalukku kuda indha video rombave useful ah irukum. நம்ம வந்து கேக் டாப்ல வந்து நேம் எழுதுறது நிறைய டைப்ஸ் இருக்கு அதலயுமே ரொம்பவும் ஈஸியா பிகினர்ஸ்க்கு ரொம்பவும் ஈஸியா பண்ற மாதிரியான டிப்ஸ் தாங்க நான் இதல சொல்லிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து கொஞ்சமா டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் எடுத்து இந்த மாதிரி டபுள் பாயில்ட் மெத்தட்ல நம்ம மெல்ட் பண்ணி எடுக்கணும் பாருங்க ரூம் டெம்பரேச்சர்லயே கொஞ்ச நேரம் அத அப்படியே விட்டுறணும் கொஞ்சம் திக் ஆனதுக்கு அப்புறமா அதல நம்ம வீட்ல யூஸ் பண்ணுவோம் இல்லையா கோகனட் oil அதல கொஞ்சமா சேர்த்து நம்ம இந்த மாதிரி mix பண்ணி எடுத்துறலாம் இப்போ வந்து இந்த சாக்லேட் வந்து ஹார்ட் ஆகாது இந்த ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சில இருக்கும் இப்போ இத வந்து நம்ம இந்த மாதிரி பைப்பிங் நாசில் போட்டு அந்த பைப்பிங் பாக்ல ஃபில் பண்ணிட்டு நம்ம எழுதலாம் பாருங்க இது இந்த மாதிரி எழுதுறது எல்லாமே நம்ம பிராக்டீஸ் தாங்க ஸ்டார்டிங்ல எழுதுறதுக்கு நல்லா வராது நம்ம பழக பழக அப்படியே பிராக்டீஸ் ஆயிடும் இந்த மாதிரி சென்டர்ல நம்ம ஃபர்ஸ்ட் கேக்ல எழுதிட்டு அதுக்கு அப்புறமா நம்ம டிசைன் பண்ணிக்கலாம் இந்த மெத்தட் வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும் பிகினர்ஸ்க்கு வந்து டிசைன் பண்ணிட்டு அப்புறமா எழுதுறப்போ கஷ்டமா தான் இருக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க நான் இதல ஷேர் பண்ணிக்கிறேன் ஸ்டார்டிங்ல எனக்குமே அந்த மாதிரி தான் இருந்தது அப்போலாம் நான் இந்த மாதிரி மெத்தட் தாங்க யூஸ் பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி எழுதிட்டு நம்ம டிசைன் பண்றப்போ நார்மலா கிரீம் வச்சு நம்ம எழுதலாம் இல்ல ஜெல் வச்சு எழுதலாம் அப்படி செய்றப்போ அதுல உள்ள கலர் வந்து இந்த கேக் மேல அப்படியே ஷேட் வந்து வெளிய வந்துரும் அப்ப பார்க்கிறதுக்கு நம்ம டெலிவரி டைம்ல நல்லா இருக்காது இந்த மாதிரி செய்றப்போ அந்த ஷேட் வெளிய வராது பார்க்கிறதுக்குமே நீட்டா இருக்கும் செகண்ட் மெத்தட் வந்து இந்த மாதிரி கிரீம் யூஸ் பண்ணி தான் செய்றேன் பாருங்க பைப்பிங் பாக்ல நாசில் போடாம டைரக்டாவே ஃபில் பண்ணிட்டு அந்த எட்ஜ மட்டும் லைட்டா கட் பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம எழுதலாம் இது நம்ம லெஃப்ட் ஓவர் கிரீம் எல்லாம் இருக்கும் இல்ல அதையெல்லாம் வச்சுமே நம்ம பிராக்டீஸ் பண்ணலாம் இந்த மாதிரி எழுதி தென் மெஹந்தி கோன் இருந்துச்சுனா அது வச்சுமே இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஃப்ரீ டைம்ல எழுதி பிராக்டீஸ் பண்ணலாம் அப்புறம் போக போக நல்லாவே நம்மளால எழுத முடியும் இந்த மாதிரி கிரீம் யூஸ் பண்ணி நம்ம எழுதுறோம் அப்படினா முன்னாடியே எழுதி வைக்காதீங்க ஃபைனலா டெலிவரி டைம்ல தான் எழுதணும் இல்லனா இந்த கலர் வந்து ஷேட் ஆயிடும் பிகினர்ஸ் வந்து இந்த கிரீம் யூஸ் பண்ணி ஒன் சைடா கேக்குக்கு டிசைன் கொடுத்துட்டு ஒரு சைடை வந்து அப்படி எம்டியா விட்டுட்டு அதலயே ஈஸியா எழுதிக்க முடியும் அந்த மாதிரி கேக் டிசைன் எப்படி பண்றது அப்படிங்கறது प्रीवियस வீடியோன்னு போட்டுருக்கேன் பார்க்காதவங்க பாத்துக்கங்க அதோட லிங்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் பிகினர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பேப்பர்ல நான் ஒரு பென்சில் ஏதாச்சும் வச்சு நார்மலா கொஞ்சம் ஃபர்ஸ்ட் எழுதி பிராக்டீஸ் பண்ணணும் அதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கிரீம் எல்லாம் யூஸ் பண்ணி எழுதிக்கோங்க அப்ப ரொம்பவே ஈஸியா இருக்கும் ஸ்டார்டிங்ல வந்து கர்ஷுவா ஸ்டைலா எல்லாம் எழுத முடியாது மேபி முடிஞ்சவங்க இருக்கலாம் பட் என்னால முடியல நானுமே ஸ்டார்டிங்ல சிங்கிள் லெட்டர்ஸா தான் எழுதி பிராக்டீஸ் பண்ணி அப்புறமா தான் ஓரளவுக்கு எழுதுறேன்னு நினைக்கிறேன் தி தர்ட் மெத்தட் இப்போ நான் எழுதுறது பைப்பிங் ஜெல் யூஸ் பண்ணி இதுமே மார்க்கெட்ல நமக்கு அவைலபிளா இருக்கு அப்படி இல்ல வீட்லயே நாம இந்த மாதிரி ஜெல் மேக் பண்ணி இந்த மாதிரி எழுத முடியும் அது எப்படிங்கற வீடியோ நான் ஃபியூச்சர்ல அப்லோட் பண்றேன் கிரீம் அப்புறமா பைப்பிங் ஜெல் யூஸ் பண்ணி நாம எழுதுறப்போ நமக்கு பிடிச்ச மாதிரி எந்த கலர் வேணாலும் ஆட் பண்ணி எழுதலாம் நெக்ஸ்ட் மெத்தட் வந்து இந்த மாதிரி சிலிகான் மோல்ட் வந்து மார்க்கெட்ல அவேலபிளா இருக்கு இது மாதிரி நம்ம சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ணி இந்த மாதிரி மோல்டில் நம்ம ஃபில் பண்ணிட்டோம்னா ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோம்னா நம்மளால் இதை வந்து சூப்பர்வாக வெளியே எடுக்க முடியும் அதுலேயுமே ரொம்ப கவனமாக தான் எடுக்கணும் இல்லைன்னா உடஞ்சிடும் இந்த மாதிரி கேக் டாப்பர்ஸ் எல்லாம் நமக்கு வாங்க கிடைக்கும் இந்த மாதிரி டாப்பர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நேமை மட்டும் நம்ம எழுதினா போதும் டாப்பர்ஸை வந்து ஃபில் பண்ணி வச்சிட்டோம்னா அதுவும் ஒரு பிகினர்ஸ்க்கான சிம்பிள் மெத்தட் தான் இந்த மாதிரி மோல்டு இல்லை அப்படிங்கிறவங்க கூட ஈஸியாக இது மாதிரி பைப்பிங் பேக்கில் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி எடுத்துட்டு ஈஸியாகவே நம்மளால் செய்ய முடியும்
பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பேப்பரில் ரெண்டு கோடு போட்டுருங்க. அது மேலேயும் ஓஹெச்பி ஷீட் இருந்துச்சுன்னா அது வச்சு பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரில் கூட நம்ம பண்ணலாம். இது லெட்டர்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மெத்தடு. இந்த மாதிரி நம்ம எழுதிக்கணும் பாருங்கள். இது வந்து நம்ம சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ணி டைரெக்டாகவே நம்ம எழுதுறது. இது வந்து நம்ம கேக்கில் டைரெக்டாகவும் எழுதலாம், ஆனால் அதுக்கு வந்து ப்ராக்டிஸ் வேணும். நம்ம டக்குன்னு எழுதலாம் முடியாது, இடையிடையாக கட் ஆகும். பொறுமையாக இந்த மாதிரி பேப்பரில் எழுதி நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி அப்படியே கேக் மேலே வந்து நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். நம்ம இந்த மாதிரி செய்கிறப்போ ஏதாவது மிஸ்டேக் ஆனால் கூட நம்ம திரும்ப செய்ய முடியும். இது பிகினர்ஸ்க்காக மட்டும்தான். நம்ம வந்து எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் பெட்டர், ஈஸியாக எழுதிக்க முடியும். நம்ம இந்த மாதிரி செய்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாலே இந்த மாதிரி சூப்பராக நமக்கு எடுக்க முடியும். ஆனால் ரொம்ப மெதுவாக பார்த்து எடுக்கணும், இல்லைனா உடஞ்சிரும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுலேயே உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்டில் கேளுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட்டாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். தேங்க்யூ.